நீலகிரி மற்றும் கோவையில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தர்மபுர மாதினத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைதான அகோரம் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தர்மபுர மாதினத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் கைது செய்யப்பட்ட அகோரம் கடந்த 7ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அகோரம் நீக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாஜக விவசாய அணியின் மாவட்ட செயலாளர் மதுசூதனனை தாக்கியதாக திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பாஸ்கர் மற்றும் செந்திலரசன் ஆகியோரும் கட்சியின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்சிக்கு களப்பணியாற்றாத பட்டியலில் இவர்கள் பெயர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமன் குறித்து அதிமுக பேச்சாளர் அவதூறாக பேசியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் இனியவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை பெருங்குடியில் கடந்த 17ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக பெண் தலைவர்களை அவதூறாக பேசுவதை இந்த அரசாங்கம் ஊக்குவிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் இனியவன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது.